கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கான எல்லா விதமான அடையாளங்களும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே நடக்க போகிற பல சம்பவங்களுக்குள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வேத வசனத்தின் அடிப்படையில் நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதற்கு மிகவும் கவனமாயிருந்து நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டுமானால் வேத புரட்டு என்கிற தலைப்பை நாம் கொடுக்கலாம். வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள், இதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக 2 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேளுங்கள். இந்த செய்தி முடிந்ததற்கு பின்பு நீங்களும் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நிதானமாய் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை தருவாராக. 2 பேதுரு 2 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விழிப்புணர்வின் செய்தியை கூறுகிறார், இல்லாவிட்டால் ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கூறுகிறார். வேத வசனத்தை கவனித்து பார்த்தால், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வேத வசனங்களை நீங்கள் ஆழமாக படித்து பார்க்கும்போது அநேக இடங்களிலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் கூறியிருப்பதை பார்க்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று வேத வசனம் கூறியிருப்பதை பார்க்கலாம். காரணம் என்ன? நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி திராட்சை தோட்டமாகிய சபையை, தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்கிற குழி நரிகளை போன்ற வேத புரட்டுகள், சிறு நரிகளை போன்ற தந்திரமான காரியங்கள், இவைகளையெல்லாம் நாம் ஜாக்கிரதையோடு பிடிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளங்களுக்குள் இயேசு முதலாவது சொன்ன அடையாளமே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று அவர் கூறினார். வஞ்சியாதிருப்பது என்றால் ஏமாற்றாமல் இருப்பது என்று அர்த்தம். ஒருவனும் உங்களை வஞ்சியாமல் இருக்க பாருங்கள், அதாவது ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று அதற்கு அர்த்தமாகும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனங்களை கவனித்து பார்த்தால் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் இருப்பார்களாம். அவர்கள் என்ன செய்வார்களாம்? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்களாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், அதாவது அவர்கள் நிமித்தம் கிறிஸ்தவம் கேலிக்குரியதாக மாறும், அது தூஷிக்கப்படும் என்றும், அவர்கள் பொருளாசை உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் இந்த வேத புரட்டர்களை குறித்து ஆவியானவர் தோல் உரித்து காண்பிக்கிறார். நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன், ஆடுகளின் தோலை, ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓநாய் ஆடுகளோடு புல்லை மேய்ந்து கொண்டிருந்ததாம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஆடும் இந்த ஓநாயும் ஒன்று போல தெரிந்ததாம். ஆனால்
அது ஓனாயா ஆடா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று அந்த தேவனுடைய ஊழியர் எழுதும்போது அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாயை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பல்லை பார்த்தால் இது ஓநாய் என்று தெரிந்து விடுமா? அதே போல இந்த வேத புரட்டர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டுமானால் இங்கு ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை எழுதி வைக்கிறார். முதலாவது, கேட்டுக்கு ஏதுவான காரியங்களை பேசுவார்களாம். எது கேட்டுக்கு போகிற காரியம்? கேடு என்றால் நரகம் என்று அர்த்தம். கேடு என்றால் கெட்டு போகிறவர்கள் போய் சேருகிற இடம் என்று அர்த்தம். அப்படி நரகத்திற்கு போகிறதற்கு ஏதுவான காரியங்களை இவர்கள் தந்திரமாய் உள்ளே நுழைய பண்ணுவார்களாம். வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், யார் யாரெல்லாம் நரகம் போவார்கள் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் போவார்கள்? பொருளாசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், பொருளாசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள், பண ஆசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள், சண்டை போடுகிறவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், கோபமுடையவர்கள் இவர்களெல்லாம் நரகம் போவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் நீங்கள் அந்த காரியங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:9-10 நீங்கள் அதை பார்க்கலாம். பொருளாசைக்கார தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியாதவர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அநேகர் பண ஆசையை இச்சித்து அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? விசுவாசம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு வருவது எப்படி? நிச்சயமாகவே முடியாது. எனவே பண ஆசை மனுஷனுடைய விசுவாசத்தை கெடுத்துவிடும். விசுவாசத்தை அவனிடத்தில் இருந்து பிடுங்கி போடும். அவன் நரகம் வர முடியாது. அடுத்தது, இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், ஆவியின் கனிகள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாது. இப்படி கேட்டுக்கு போகிற காரியங்கள் இவைகளையெல்லாம் தந்திரமாக உள்ளே நுழைய பண்ணுவார்களாம் கள்ள போதகர்கள். என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற போதனைகள், நம்மிடத்திலே வருகிற மக்கள் நமக்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். நமக்குள்ளாக பொருளாசையை தூண்டுகிறவர்களாக அவர்கள் பேசுகிறார்களா? நமக்கு பண ஆசையை உண்டு பண்ணுகிற காரியங்களை அவர்கள் பேசுகிறார்களா? இல்லாவிட்டால் நமக்குள்ளாக இச்சைகளை விதைக்கிறது போல அவர்கள் உடை அலங்காரங்களை செய்து இச்சையை தூண்டுகிறது போல அவருடைய வார்த்தைகளை அவர்கள் பிரயோகப்படுத்துகிறார்களா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இவைகளெல்லாம் வேத புரட்டுகளுக்கான அடையாளங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கான அடையாளங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் மூலமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் சரியா? உங்கள் இயேசு இப்படி தான் சொன்னாரா? அப்படிலாம் கேட்பார்களாம் அவர்கள் செய்கிறதை பார்த்து. இவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேத புரட்டுகள், வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் கடைசி காலங்களிலே அதிகமாக எழும்பி வருவார்கள் என்றும், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட வேத புரட்டுகளுக்கும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் வேத வசனம் கூறுகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. ஐயோ, என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி கடைசி நாட்களிலே தேவனிடத்திலே யாரும் புலம்ப முடியாது. நாம் ஏமாறாமல் இருப்பதற்கு, நம்மை காத்து கொள்ளுவதற்கு கர்த்தர்ந்த அருமையான வேதத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள் ஏமாந்து போகிறார்கள். வேத வசனத்தை தெரியாதவர்கள் ஏமாந்து போகிறார்கள். நீங்கள் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள்.
கடைசி நாட்களிலே பொய்யான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அந்த அந்தி கிறிஸ்துடைய வல்லமை வெளிப்படும் போது, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படியெல்லாம் சத்தியம் புரட்டப்படுகிறது, எப்படியெல்லாம் வேத வசனம் புரட்டப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 28:11 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறையை பாதுகாக்கும்படி வைக்கப்பட்டிருந்த போர்ச்சேவகர்கள், அவர்கள் பத்திரமாய் அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த வேளையிலே வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லறையின் வாசலிலே வைக்கப்பட்டிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தூதனை கண்டவுடனே இந்த போர் சேவகர்கள் அத்தனை பேரும் செத்தவர்களைப் போல கீழே விழுகிறார்கள். இயேசு மகிமையாக உயிர்த்தெழுந்தார். இந்த சம்பவத்தை அந்த போர் சேவகர்கள் ஊருக்குள்ள வந்து நேரடியாக பிரதான ஆசாரியர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அவர்கள் அறிவித்தார்கள். ஐயா, நாங்கள் ராத்திரி வேளையிலே அந்த கல்லறையை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் ஒருவன் இறங்கி வந்தான். அந்த தூதனுடைய பிரகாசம், அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. பயங்கரமான ஒரு வெளிச்சம். அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல் மேலே அவன் உட்கார்ந்தான். மரித்து போயிருந்த இயேசு அவர் உயிர்த்தெழுந்து சென்றார், அதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னார்கள். உடனே இந்த பிரதான ஆசாரியர்கள் இதை எப்படி புரட்டலாம் என்று யோசிக்கிறார்கள். சத்தியத்தை எப்படி புரட்டலாம் என்று யோசித்து அந்த போர் சேவகர்களிடத்திலே நைசா ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு 2 லட்சம் வேணுமா, 2 கோடி வேணுமா, இந்த பணம் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவினுடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இந்த போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயோ, நாங்கள் பார்த்தது உண்மையாயிற்றே, இயேசு சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தாரே, அவர்தானே தேவகுமாரன், அதை நாங்கள் மாற்றக்கூடாது. சத்தியத்திற்காக நாங்கள் செத்தாலும் சாவோமே தவிர அதை நாங்கள் புரட்ட மாட்டோம் என்று சொல்லாமல், பண ஆசை நிறைந்தவர்களாக பணத்திற்காக சத்தியத்தை அவர்கள் புரட்டினார்கள். அப்படியே போய் வெளியிலே போய் சொல்லிவிட்டார்கள். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசையினாலே புரட்டப்பட்ட சத்தியம், பண ஆசையினாலே புரட்டப்படுகிற சத்தியம். எனக்கு சில குறிப்பிட்ட சபைகளை தெரியும். அந்த சபை பிரிவினர் அவர்களுக்கு, அந்த சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு, அந்த ஸ்தாபனத்திலிருந்து கொஞ்சம் உதவிகள் அவர்களுக்கு வரும். அந்த ஸ்தாபனம் அவர்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்யும். ஆனால் அந்த சபையினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லுவது. கைகளை தட்டக்கூடாது ஆராதனை வேளைகளிலே, அல்லேலூயா சொல்லக்கூடாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பேண்டு அதெல்லாம் வாசிக்கக்கூடாது. இது அந்த சபையினுடைய கொள்கை.
ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்ற நாட்கள் எல்லாம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அல்லேலூயானை ஆர்ப்பரித்து சபையை நடத்துவார்கள். அவங்க ஸ்தாபனத்திலிருந்து உங்கள் சர்ச்சுக்கு இந்த வாரம் நாங்கள் வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க சர்ச்சில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு சபை மக்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்றைக்கி யாரும் கைத்தட்டக்கூடாது, யாரும் அல்லேலூயா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பணத்துக்காக அங்கிருந்து வருகிற மக்களுக்கு முன்பாக நாடகம் ஆடுவார்கள், வேஷம் அணிகிறார்கள், பணத்திற்காக சத்தியத்தை புரட்டி பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சில ஊழியர்களை நாம் அவர்களிடத்தில் சென்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா எங்களுக்கு தெரிகிறது இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது, இதுதான் உண்மை என்று தெரிகிறது, ஆனால் நாங்கள் இதை சொன்னால் எங்களுக்கு பணம் வருவதில்லையே, எங்களுக்கு பணம் வருவதில்லையே. ஒரு முறை தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவரை நான் சந்தித்தேன். அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவிடத்தில் அவரை சந்திக்கும் போது அந்த தேவனுடைய ஊழியர் என்னிடத்தில் சில காரியங்களை அவர் பேசிக்கொண்டே வந்தார். பேசிக்கொண்டே வரும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார், ஐயா உங்களுடைய கூட்டங்களுக்கு எங்களுடைய மக்கள் வந்தால் எங்களுக்கு பிரச்சனையாகி விடுகிறது. அந்த மக்கள் எங்களிடத்துல வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார்கள், எங்களாலே பதில் சொல்ல முடியவில்லை, எனவே எங்களுடைய மக்களை உங்களுடைய கூட்டத்திற்கு நாங்கள் அனுப்பவே மாட்டோம். தைரியமாக நேரடியாக சொன்னார், உங்கள் கூட்டத்திற்கு போகாதீங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் வசனத்தின்படி எதையாக நான் தப்பாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். உடனே அவர் சொன்னார், நீங்கள் வசனத்தை தான் சொல்லுகிறீர்கள், நீங்கள் எல்லா சத்தியத்தையும் போட்டு உடைச்சிடுறீங்க, எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்றீங்க. உடனே மக்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க, ஐயா நாங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியாது, அப்படி சத்தியத்தை சொன்னால் எங்களுக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்க, மக்கள் எங்ககிட்ட வரமாட்டாங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது, அதனால் எங்களுக்கு பணம் வேணும்யா, எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் வேணும், பணம் வேணும்னா மக்கள் எங்கள் சபைக்கு வரணும், அவங்க தசம பாகம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தாதான்யா எங்களுக்கு பணம் வரும், அப்போ தான்யா நான் எங்கள் குடும்பத்தை போஷிக்க முடியும், அதனால் அவங்களுக்கு சத்தியம் தெரியக்கூடாது, அதனால் உங்கள் மீட்டிங்க்கு நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம். வேதனையான காரியம், வெக்கப்பட வேண்டிய காரியம், கேவலம் இழிவான ஆதாயத்திற்காக, அவலட்சணமான ஆதாயத்திற்காக சத்தியத்தை புரட்டுகிற ஒரு மக்கள் கூட்டம், சத்தியத்தை மறைத்து போடுகிற ஒரு மக்கள் கூட்டம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களை அபிஷேகம் பண்ணினது மனிதர்கள் அல்ல தேவன், ஊழியர்களை அழைத்தது மனிதர்கள் அல்ல தேவன், எந்த விசுவாசிகளும் வராமலே இருந்தாலும் சரி அழைக்கப்பட்ட ஊழியனை தேவன் போஷிப்பார். அவருக்கு மூன்றல்ல இரண்டல்ல 20 பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் 20 பிள்ளைகளையும் போஷிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பணத்திற்காக ஒரு நாளும் சத்தியத்தை மறைக்கவும் கூடாது, புரட்டவும் கூடாது. ஆனால் பணத்திற்காக புரட்டப்படுகிற சத்தியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வேத புரட்டுகளை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா? ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு நாள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார், அண்ணா நான் ஊழியம் செய்கிற இடத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. நான் கேட்டேன், தம்பி என்ன நடந்தது சொல்லுங்கள். எங்களுடைய நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பகுதியிலே வெளியே இருந்து ஒரு ஊழியக்காரர் வருவார் ஊழியம் செய்வதற்கு. அவர் இங்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தாரை சந்திப்பதற்காக வருவார். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரியின் கணவர் வெளி தேசத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த சகோதரி 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு இங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரர் தொடர்ந்து அந்த வீட்டிற்கு போகும்போது அந்த சகோதரியின் மேலே இவருக்கு தவறான ஒரு இச்சை வந்துவிட்டது. எப்படியாகிலும் அந்த சகோதரியை சம்மதிக்க பண்ணி தவறான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்துவிட்டது. எனவே அந்த சகோதரியோடு கூட இவர் தவறான முறையிலே அந்த சகோதரியினிடத்திலே அணுக ஆரம்பித்தாராம். அப்போ அந்த சகோதரி சொன்னார்களாம், ஐயா நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் எனக்கு தகப்பனைப் போல இருக்கிறீர்கள், ஒரு சகோதரனைப் போல இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியர், நீங்கள் என்னிடத்திலே இப்படி தவறாய் நடக்கலாமா, நீங்கள் இப்படி தவறாய் என்னிடத்திலே பேசலாமா என்றெல்லாம் அந்த சகோதரியை அந்த ஊழியரிடத்திலே கேட்டாராம். உடனே அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாராம் தெரியுமா, சகோதரியே ஆபிரகாம் யார் தெரியுமா, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான், அவன் தான் விசுவாசிகளின் தகப்பன், ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள், தேவன் அங்கீகரிக்கவில்லையா,
தாவீது பத்சேபாள் விஷயத்தில் தவறு செய்த போது தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வேண்டியதாக இருந்தால் நீ என்னிடத்தில் கேட்டிருக்கலாமே, நான் இன்னும் அநேகமான பெண்களை உனக்கு தந்திருப்பேனே என்று தேவன் சொன்னாரே. தேவன் அதையெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்துவதில்லை, அவைகளெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே ஒருவன் ஒருத்தி எதற்காக தெரியுமா? அவர்களை வைத்து மெயின்டைன் பண்ண முடியல, பணம் அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் ஒருவன் ஒருத்தி. இதெல்லாம் ஒன்றும் தவறல்ல, தேவன் இவைகளை நாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இப்படி வசனத்தை சொல்லி சொல்லியே அந்த சகோதரியை சம்மதிக்க பண்ணி அந்த சகோதரியோடு கூட தவறு செய்து விட்டார். ஆனால் கிருபையாக தேவன் ஒரு நாள் அந்த சகோதரியின் கண்களை திறந்தார். அந்த சகோதரி அந்த தவறான உறவிலிருந்து வெளியே வர தேவன் உதவி செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம்தான் எப்படி புரட்டினார்கள் பார்த்தீர்களா? நம்மிடத்தில் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறவர்களிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் சத்தியத்தின்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு வேத வசனத்தை நீங்கள் நன்றாய் பகுத்து நீங்கள் ஆராய வேண்டும். அப்பொழுது அந்த கேட்டுக்கு தப்ப முடியும். இல்லாவிட்டால் ஒன்று செய்யலாம், ஆவியானவரே எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும், இப்படிப்பட்ட கேடுகளுக்கு நாங்கள் தப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே என்று கேட்போம். ஆவியானவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார், இந்த வேத புரட்டுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களுக்கு பிரகாசமான கண்களை தேவன் தந்தருள வேண்டும் என்று கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களுடைய மனக்கண்களை திறப்பார், பிரகாசமாக்கப்பட்ட கண்களை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.